சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. மூர்த்தி கண் முழிச்சிருந்தாரு. கையிலும் மூர்த்தி கிட்ட போயிட்டு உங்களை யாரு அண்ணா இப்படி பண்ணதுன்னு கேக்குறாங்க. ஆனா மூர்த்தி கயல் கிட்ட, இப்போ நம்ம உண்மைய சொன்னோம்னா கயல் நம்மள குத்துனவனை பழி வாங்கணும்னு இறங்கிடுவா, அதனால சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு மூடி மறைச்சிருந்தாரு. கயலும் நீ ஏன்ட்ட உண்மைய மறைச்சாலும் நான் உன்னை குத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ மூர்த்திய பாக்குறதுக்கு சிவசங்கரி வராங்க. என்னாச்சு கயல் மூர்த்திக்குன்னு சொல்லிட்டு மூர்த்தி இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. மூர்த்தியும் பரவாயில்லைன்னு சொல்றாரு. சிவசங்கரி கயல் கிட்ட மூர்த்திக்கு இப்படி ஆகிருச்சுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா நீனு அடுத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு காமாட்சி கிட்ட, நீ ஒன்னும் பயப்படாத காமாட்சி, மூர்த்திக்கு எதுவும் ஆகாது, எவ்வளோ செலவு ஆகுனாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. கயலுக்கு சிவசங்கரி மேல டவுட் வருது. ஒருவேளை மூர்த்தி அண்ணா நிலைமைக்கு காரணம் சிவசங்கரி அத்தையா இருப்பாங்களோன்னு, சரி எதுக்கும் சிவசங்கரி அத்தை மேல ஒரு கண்ணு வச்சுப்போம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. சிவசங்கரி தனியா போயிட்டு தயாளனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்ன நீங்க அவ்வளோ பெரிய ஆளு, மூர்த்திய குத்துன குத்துல அவன் உயிரே பொழைக்க மாட்டான்னு சொன்னீங்க, அவன் இங்க நல்லாதான் இருக்கான்னு சொல்றாங்க. தயாளனும் சாரி சம்பந்தி, இந்த டைம் மிஸ் ஆகிட்டு அடுத்த டைம் அவனை நானே இறங்கி செய்யறேன்னு சொல்றாரு. சிவசங்கரியும் அது சரி இருக்கட்டும், தீபிகா எங்க இருக்கா என்ன பண்றான்னு கேக்குறாங்க. தயாளனும் தீபிகாவை ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டேன், எழிலுக்கு கயல் கூட கல்யாணம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதும் ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணவதான் வெளியிலயே வரமாட்றா, எவ்வளவோ கூட்டு பார்த்துட்டேன், சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. சிவசங்கரியும் இருங்க நான் வந்து தீபிகாட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு தீபிகா வீட்டுக்கு கிளம்புறாங்க. கயலை எழில் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. தீபாவளி வர்றதுனால பர்ச்சேஸ் பண்ண போகலாம்னு சொல்லிட்டு எழிலும் கயலும் கிளம்பி போறாங்க. கயல் எப்பவுமே ஒரு நார்மலான கடைக்கு போய் தான் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. ஆனா இந்த டைம் எழில் கயலை ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூ உள்ள கடைக்கு ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போறாரு. கயலும் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ட்ரெஸ்ஸில் இவ்வளோ ஒர்க் வச்சு ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ எழில் அங்கே இருந்த ஒரு சாரியை எடுத்து கயல்கிட்ட காமிக்கிறாரு. இது எப்படி இருக்கு கயல்னு சொல்லிட்டு கயலும் நல்லா இருக்கு எழில், என்ன ரேட் இந்த சாரின்னு பார்க்குறாங்க. ரேட்டை பார்த்துட்டு கயல் ஷாக் ஆகுறாங்க. என்ன எழில் ஒரு சாரியோட ரேட்டே 1 lakh, இவ்வளவு காசு கொடுத்து யாராவது சாரி வாங்குவாங்களா? வாங்க நம்ம எனக்கு ரெகுலராக எடுக்கிற கடையில் போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எழிலும் கயல் காசை பற்றி கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச சாரியை எடுன்னு சொல்கிறாரு. கயலும் அவங்களுக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் எழிலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. கயல் வாங்க போலாம்னு சொல்கிறாங்க. எழிலும் அதுக்குள்ளேயுமா இன்னும் நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. கயல் ஓ சாரி எழில், அத்தை மாமாவை நான் மறந்துட்டேன், நானே ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எழிலும் உன் அத்தை மாமாவுக்கு நீ எடு, என் அத்தைக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. கயலும் என்ன எழில் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எழிலும் ஆமாம் உன்னோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. கயலும் எழிலை பார்த்து தேங்க்ஸ் எழில்னு சொல்கிறாங்க. எழில் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லாத கயல், இது என்னோட கடமை, ஏன் அத்தைக்கு நான் எடுத்து கொடுக்காம வேற யார் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு
ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி ஒரு ஃபுட் ஷாப்புக்கு போயிட்டு சாப்பிட்றாங்க. சிவசங்கரி தீபிகா வீட்டுக்கு வராங்க. அங்கே தயாளன் வாசல்லையே நின்றுட்டு இருக்காரு. சிவசங்கரியை பார்த்து வாங்க சம்மந்தின்னு கூப்பிடுறாரு. சிவசங்கரியும் தீபிகா எங்கன்னு கேட்குறாங்க. தயாளனும் தீபிகா இருக்கிற ரூம்க்கு சிவசங்கரியை கூப்பிட்டு போகிறாரு. சிவசங்கரி தீபிகா இருக்கிற ரூம் டோரை தட்டி தீபிகா நான் சிவசங்கரி பேசுறேன்னு சொல்றாங்க. வாண்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா தீபிகா எனக்கு யார்கிட்டையும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை போங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சிவசங்கரி உடனே எழில் கயல் கழுத்தில் தாலி கட்டிட்டா அந்த கயல் எனக்கு மருமகளா ஆகிருவாளா, என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என்னோட மருமக, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எழில்கிட்ட இருந்து கயலை பிரித்து உனக்கு எழிலை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னை நம்புனா வெளியில் வான்னு சொல்கிறாங்க. தீபிகாவும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வராங்க. சிவசங்கரி இனி இப்படி கோல மாதிரி ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்காத, இனிதான் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க. தீபிகாவும் எப்படி அத்தை எழில கயல்கிட்ட இருந்து பிரிப்பீங்கன்னு கேக்குறாங்க. சிவசங்கரியும் ஃபர்ஸ்ட் அந்த கயலை அவங்க குடும்பமே வெறுக்கிற மாதிரி பண்ண போறேன்னு சொல்றாங்க. தீபிகாவும் அது எப்படி அத்தன்னு கேக்குறாங்க. சிவசங்கரி நான் என்ன பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாருன்னு சொல்றாங்க. அப்புறம் தயாளன் கிட்ட நமக்கு இடைஞ்சலா இருக்கிறத அந்த மூர்த்தி மட்டும்தான், அவனை விட்டு வைக்க கூடாது, நீங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் மூர்த்தியோட கதைய முடிக்க பாருங்கன்னு சொல்றாங்க. தயாளனும் நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. எழில் சரி கயல் வீட்டுக்கு போகலாமான்னு கேக்குறாரு. கயல் முக்கியமான பொருளே இன்னும் வாங்கல, அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போகலாமான்னு கேக்குறேன்னு எழில் மேல கோவப்படுறாங்க. எழிலும் என்ன முக்கியமான பொருள் கயல், அதான் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோமே, வேற என்ன இருக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு கேக்குறாரு. கயலும் நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சி அதை எனக்கு வாங்கி கொடுன்னு கோச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எழிலும் அப்படி என்னத்தை நம்ம மறந்துட்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கயலும் இது கூட உனக்கு தெரியாதா எழில், தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்குறாங்க. எழிலும் காலையில் எழுந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சாமி கும்பிடுவோம், அப்புறம் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம், அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு மதியம் நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்கிறாரு. கயலும் அப்புறம் நைட் என்ன பண்ணுவோம்னு கேட்குறாங்க. எழில் என்ன கயல் இப்படி கேட்குற, எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறாரு. கயல் சே அது இல்லை வேற என்ன பண்ணுவோம்னு கேட்குறாங்க. எழிலும் அப்புறம் என்ன தூங்கிடுவோம்னு சொல்கிறாரு. கயல் நீலாம் வேஸ்ட் போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எழிலும் அப்படி என்னது தான் வேணும், சொன்னால் தானே வாங்கி தர முடியும்னு கேட்குறாரு. கயலும் எனக்கு பட்டாசு கம்பி மத்தாப்பு எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. எழிலும் நீ என்ன சின்ன குழந்தையா கயல்னு கேட்குறாரு. கயலும் வாங்கி தருவியா மாட்டியான்னு கேட்குறாங்க. எழிலும் சிரிச்சுட்டு சரி வா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கயலை கூப்பிட்டு வெடிக்கடைக்கு போகிறாரு.